கங்குவா டீம் கிட்டேருந்து தீபாவளி ஸ்பெஷலாக இப்போ ஒரு நியூ போஸ்டர் வந்திருக்கு. டோட்டலாக வேறு ஒரு கலர் டோனில் சூப்பராகவே போஸ்டரை ரெடி பண்ணி விட்டுருக்காங்க. கையில் தீப்பந்தம் வச்சுக்கிட்டு நிற்கிறாரு ஹீரோ. சூர்யாவோட மொத்த லுக்குமே ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கிற விதத்தில் தாங்க இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, சூர்யாவும் சிவாவும் கமர்ஷியல் ஸ்டைல்லையே வளர்ந்தவங்க. திடீர்னு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்டில் படம் பண்ணுறப்ப சில விஷயங்கள்லாம் பிசுறு தட்டும். அதில் ஒன்று ஹீரோவுடைய லுக். பட் கங்குவா போஸ்டரில் நல்லாவே ரெடி பண்ணி விட்டுருக்காங்க. போஸ்டருடைய பேக்ரவுண்டில் பல பேர் பெரிய ஊதுகுழலில் சவுண்டோடு சேர்த்து நெருப்பும் வர்றது போல் டிசைன் பண்ணியிருக்கிறது யூனிக்குவாக இருக்குது. அப்படியே மேலோட்டமாக பார்த்தாலே கலர் டோன் கண்ணுக்கு அழகாக இம்ப்ரெசிவாக இருக்குது. பின்னாடி ஒரு பெரிய குகையே இருக்குது போல். கங்குவா சம்மர் 2024 ரிலீஸ் ஆகும்னு போஸ்டர்லேயே மென்ஷன் பண்ணிட்டாங்க. அது ஏப்ரல் மாதமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே இருக்குது. பட் 3D ரிலீஸ் ஆகுங்கிறதையும் 10 மொழியில் ரிலீஸ் ஆகுங்கிறதையும் எல்லா போஸ்டர்லேயும் மென்ஷன் பண்ணவாங்க. இந்த போஸ்டரில் மென்ஷன் பண்ணவே இல்லை. ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு எனக்கு இருக்க ஒரே ஒரு சஜஷன், கங்குவா மாதிரியான ஒரு ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்ட் அண்ட் இது போல் கலர் டோனில் வரக்கூடிய படத்தை ஐமேக்ஸ் வெர்ஷன்லேயும் ரெடி பண்ணிவிட்டால் இன்னமுமே பெட்டராக இருக்கும். லாஸ்ட் 2 இயர்ஸில் இந்திய அளவுலேயே ஐமேக்ஸில் படத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஆடியன்ஸுடைய எண்ணிக்கை அதிகமாகிடுச்சு. ஸோ கங்குவா படத்தை ஐமேக்ஸ்லேயும் ரெடி பண்ணிவிட்டால் அது ஆடியன்ஸ்க்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். ப்ளஸ் ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்ட்லாம் ஹீரோவால் தொடர்ந்து பண்ணக்கூடிய சப்ஜெக்டே கிடையாது. பட் சூர்ய மாதிரியான ஒரு கமர்ஷியல் ஆக்டருக்கு என்ன தேவைன்னா, படத்துக்கு படம் தொடர்ந்து க்ரோத் ஆகிற விதத்தில் தான் அவருடைய மூவியே இருக்கணும். பட் அதெல்லாம் பிரேக் பண்ணிவிட்டு கங்குவ மாதிரியான ஒரு லைஃப் டைம் ரோலில் சூர்ய நடிக்கிறது பிக் டாஸ்க்குந்தாங்க நான் சொல்வேன். இந்த டாஸ்கில் சூர்யா சக்ஸஸ் ஆவாரான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். சூர்யாவுக்கு 2024 கங்குவா அண்ட் சூர்யா 43 ரெண்டு படங்கள் ரிலீஸ் ஆக போது. ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டான தியேட்டரிகள் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கக்கூடிய படங்கள் தான். படத்தோட கலர் டோன் நல்லா இருக்குன்னு சொன்னேன்ல, இந்த மூணு போஸ்டரையும் நீங்கள் ஒட்டுக்க பாருங்களேன், உங்களுக்கே புரியும். இந்த போஸ்டர் பார்த்தீங்கன்னா உங்கள் ஒப்பீனியனை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை.